Papu Gavanida, Class 8, Life Mathematics, Adhila Percentage Word Problems, Example 4.2. Okay. When a number is decreased by 25%, okay, va? When a number, edo or number irukku, and the number lirundhu nam enna pandrom? Decrease pandrom, or value. Enna value adhu? 25% appdin kuduthutanga. ஒரு நம்பர்ல இருந்து இன்னொரு நம்பர் சப்ட்ராக்ட் பண்றது நமக்கு டைரக்டா தெரியும். இப்ப 8ன்ற நம்பர்ல இருந்து 5ன்றது சப்ட்ராக்ட் பண்றோம்னா 8 minus 5 3 அப்படினு சொல்லலாம். அவங்க இப்ப இந்த நம்பரும் அன்னோம் நமக்கு தெரியல. சோ நம்ம என்ன பண்ணலாம் இங்க? Let a number be x. அந்த நம்பர் என்னன்னு தெரியாததனால let a number be x. இப்போ அந்த x ல இருந்து நம்ம என்ன ரிடூஸ் பண்றோம் அப்படினா டிக்ரீஸ் பண்றோம். அதாவது சப்ட்ராக்ட் பண்றோம் அப்படினா 25% கொடுத்துருக்குறாங்க, சரியா? உடனே என்ன பண்ணிடாத, எக்ஸ்ல இருந்து 25% மட்டும் சப்ட்ராக்ட் பண்ணணும்னு நினைச்சிடாத. 25% அப்படின்னா இது எதனுடைய அளவு? 25% ஆஃப் தட் நம்பர். நீ எந்த நம்பர் எடுக்கிறியோ அந்த நம்பரோடு 25% நீ டிக்ரீஸ் பண்ற, புரியுதா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 100 அப்படின்ற ஒரு நம்பர் எடுக்கிறேன்னா இந்த 100ஓட 25% தான் நீ என்ன பண்ண முடியும்? 25% ஆஃப் இந்த நம்பர் 100ன்ற நம்பரை தான் இதுல இருந்து டிக்ரீஸ் பண்ண முடியும். 25% ஜென்ரலா கொடுக்க முடியாதுல. ஃபார் எக்ஸாம்பிள் அந்த நம்பர் 117 வச்சுக்கோங்க. நீங்க ஜென்ரலா 25% என்னன்னு பண்ணிடுவீங்க, 25/100 சப்ட்ராக்ட் பண்ணணும்னு நினைச்சுப்பேன். ஏன்னா பர்சன்னா நான் போன சம்லயே சொல்லியிருப்பேன், பர் 100 அப்படின்னு. அப்ப 25% நீ அழகா ரெப்ரசென்ட் பண்ணுவ 25/100 அப்படின்னு. ஸோ இதெல்லாம் நீங்கள் கரெக்டாக செய்வீங்க. பட் ஒரே ஒரு சின்ன விஷயத்த மறந்துடாத, நம்ம ஒரு நம்பர்லேருந்து ஒரு நம்பரை டிக்ரீஸ் பண்ணுறது டைரெக்டாக பண்ணிடலாம் 8-5 அப்படின்னு. இங்கே என்ன கொடுத்துட்டாங்கன்னா ஒரு நம்பர்லேருந்து 25% டிக்ரீஸ் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. அப்போது 117 ஒரு நம்பர் இருக்குன்னு வச்சுக்கோ, நீ 25% அப்படின்னா பர்சன்ட் எப்போதுமே 100க்கு கேல்குலேட் பண்ணுற ஒரு விஷயம், கரெக்டா? அப்போ இதை நீ சப்ட்ராக்ட் பண்ண முடியாதுல்ல, இந்த நம்பரோட 25% தான் நீ சப்ட்ராக்ட் பண்ற. அப்போ 170ல இருந்து நீ எதை சப்ட்ராக்ட் பண்ணும், 25% ஆஃப் 170. 25% ஆஃப் 170. இப்போ 360 ஒரு நம்பர் இருக்குன்னா 25% யாரோட சப்ட்ராக்ட் பண்ணுவ, 25% ஆஃப் 360, புரியுதா? அப்ப இங்கேயும் எக்ஸ்ன்றத நீ நம்பர்னு அஸ்யூம் பண்ணனா எக்ஸ்ல இருந்து நீ எதை டிக்ரீஸ் பண்ணணும், 25% மட்டும் போடாம 25% ஆஃப் எந்த நம்பர், இந்த அன்னோன் நம்பர் வேல்யூ எக்ஸ் அப்படின்றத தான் நீ வந்து என்ன பண்ண போற, டிக்ரீஸ் பண்ண போற, சரியா? இந்த ஒரு பாயிண்ட் மறந்துடாதீங்கடா, ஏன்னா இங்க வெறும் 25% ஒன்னே எடுத்த உடனே எக்ஸ் மைனஸ் 25%, அதாவது எக்ஸ் மைனஸ் 25/100 அப்படின்னு சம்ம ப்ரொசீட் பண்ணிடாத. X minus 25% of X. இங்க என்ன வேல்யூ இருக்கோ இந்த வேல்யூடைய 25% டிக்ரீஸ் பண்ணணும், சரியா? அப்போ ஈக்குவல்ஸ் இட் பிகம்ஸ் 120. இந்த மாதிரி ஒரு நம்பர்ல இருந்து அந்த நம்பரோட 25% டிக்ரீஸ் பண்றப்போ அந்த நம்பர் என்னவா மாறிடுது, 120 அப்படின்னு சொல்லி மாறிடுது. ஸோ இப்போ இதை ரெப்ரசென்ட் பண்ணலாமா, X minus 25% அப்படின்னா எப்படி ரெப்ரசென்ட் பண்ணும், 25/100 அப்படின்னு அர்த்தம். பெர்ன்றது இந்த ஸ்லாஷ் சிம்பிள், இந்த டிவிஷன் சிம்பிள்ல பண்ணுவோம். ஆஃப் எக்ஸ் இது என்னடாமா, ஆஃப் எக்ஸ் 25% ஆஃப் எந்த நம்பர் பார்க்குறோமோ அதனுடையது. ஆஃப்னா நம்ம என்னன்னு பண்ணுவோம், இன்டூ எக்ஸ் அப்படின்னு. இன்டூ சிம்பிள் எக்ஸும் போடுறப்போ ரெண்டுத்தையும் டிஃப்ரென்ஸ் காமிக்கிற மாதிரி எழுதுங்க, ஈக்குவல்ஸ் 120, சரியா? என்ன பண்ணலாம், எக்ஸ் மைனஸ் இன்டூ சிம்பிள் இருக்கணும்னு கூட அவசியம் இல்லை. ஒரு ஆல்ஃபபெட் ஒரு வேரியபிளையும் நம்பரையும் மல்டிப்ளை பண்ணுறப்ப நம்ம என்ன பண்ணிக்கலாம், 25x/100 இப்படி கூட எழுதிக்கலாம், சரியாடா? ஈக்குவல்ஸ் 120, சரியா? இப்போ இந்த 100 யாருக்கு மட்டும்தான் டினாமினேட்டர், இந்த 25x மட்டும்தான் இந்த 100 டினாமினேட்டர். அப்போ இதை காமன் டினாமினேட்டர் ஆக்கணும், இந்த எக்ஸுக்கும் இது டினாமினேட்டராக மாறணும். இப்போ சிம்பிளாக என்ன பண்ணுவோம், இதோட நம்ம இந்த டினாமினேட்டரை மல்டிப்ளை பண்ணுவோம், 100 இன்டூ எக்ஸ் மைனஸ் ஆல்ரெடி என்ன இருக்குது,
25x by இப்போ என்ன ஆயிடுது இந்த பைங்கிறது டோட்டலா எல்லாத்துக்கும் டினோமினேட்டர் ஆயிடுது by 100 equals 120 100x ல இருந்து 25x போனா எவ்வளவுடாமா 75x by 100 x போட மறந்துடாத எல்லா இடத்துலயும் x இருக்குது சரியா 100 ல இருந்து 100 ஆப்பிள் னு வெச்சுக்க x 100 ஆப்பிள்ஸ் ல இருந்து 25 ஆப்பிள்ஸ் போனா எவ்வளவு 75 ஆப்பிள்ஸ் சோ அந்த x ன்றது நமக்கு இங்க முக்கியம் equals 120 அடுத்து என்ன பண்ணலாம் 75x by 100 equals 120 இருக்கறப்போ இங்க டினோமினேட்டர்ல அதாவது டிவிஷன்ல இருக்கிற இந்த 100 equal to அந்த சைடு போறப்ப மல்டிப்ளிகேஷன்ல போவும் கரெக்ட்டா சோ 75x equals 120 into 100 என்னதுமா டிவிஷன்ல இருக்கிற 100 equal to அந்த சைடு வரப்ப மல்டிப்ளிகேஷன் சோ x is equal to அடுத்து என்ன பண்றோம் ஒண்ணா இத மல்டிப்ளை பண்ணி நாம என்ன பண்ணிக்கலாம் 1200 அந்த மாதிரி சம் 12000 கூட எழுதிக்கலாம் இல்ல நான் இப்படியே வச்சு சிம்பிளிஃபை பண்றேன்றவங்க பண்ணலாம் இப்போ அடுத்து என்னது x ஓட வேல்யூ தான் நம்ம கண்டுபிடிக்கணும் அப்ப மல்டிப்ளிகேஷன்ல இருக்கிற 75 அடுத்து இங்க வரப்போ என்னவா வரும் டிவிஷன்ல வரும் மல்டிப்ளிகேஷன்ல இருக்கிற 75 இங்க வரப்போ டிவிஷனா வரும் சோ இதுக்கு மேல நம்ம சிம்பிளிஃபை பண்ணலாமாடா சோ சிம்பிளிஃபை பண்ணனும்னா என்ன பண்ணலாம் 5 டேபிள் நான் வந்து சிம்பிளிஃபை பண்றேன் பிகாஸ் இது 5 அப்படினு வந்திருக்கிறதுனால அப்போ 5 ஒன்ஸ் ஆர் 5 அடுத்து ரிமைண்டர் என்ன 2 சோ 5 5ஸ் ஆர் 25 சோ 5 into 15 னா 75 5 டேபிள் எடுத்துக்கிறதுனால இத ரிடூஸ் பண்றேன் 5 2ஸ் ஆர் அப்புறம் 0 அதாவது 5 20ஸ் ஆர் 100 அடுத்து சிம்பிளிஃபிகேஷன்க்காக நான் கலர் மாத்திட்டேன்டா சோ இங்க பாரு அகைன் இது ரெண்டு 5 டேபிளே போவும் So 5 3s are 15, 5 4s are 20. Add the simplification now. Next, enna irukku? Inge 3 irukku. 120 abindrathu namakku 3 table divide aagum. Adhaadu 12 abindra number 3 table la varum thana. So 3 1s are 3. Idhu enna drama? 3 4s are 12. Add the 0 apdiye eduthuvom. So ippa keela denominator la 1 vandiruchu. Appo 40 into 4 என்னடாமா 40 into 4 ரிமைனிங் இருக்குது அப்ப எவ்வளவு 4 into 4 16 அப்ப 160 என்னதுடாமா 160 சோ இதுதான் நம்ம x ஓட வேல்யூ 160 இந்த xன்றது என்னன்றது क्वेश्चनல இருந்து பாத்துறணும் தானே When a number is decreased by 25% கொடுத்ததுனால நம்ம நம்பர் அன்னோனா இருந்ததுனால அதை தான் நம்ம x னு வச்சிருக்கோம் அப்போ எந்த நம்பர்ல இருந்து நம்ம 25% ஆஃப் தட் நம்பர் நம்ம குறைக்கிறோம் இந்த 160ன்றது தான் அந்த அன்னோன் நம்பர் சரியா இந்த நம்பர்ல இருந்து 25% ஆஃப் திஸ் நம்பர் 160 ஓட 25% நம்ம இந்த நம்பர்ல இருந்து ரிடூஸ் பண்றப்ப நமக்கு என்ன கிடைக்குதா 120 சரியாடாமா புரிஞ்சுதாடா நான் ஒரு நிமிஷம் இதை ஸ்க்ரீன் இது பண்றேன் ஸோ தட் நீங்க இதை ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கலாம் ஓகே ஃபைனல் ஆன்சர் என்னது 160 இவ்வளோ தாண்டா சம் இது ரஃப் கேல்குலேஷன் இந்த சைடு இருக்கிறது ஃபுல்லாக ரஃப் கேல்குலேஷன் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக சரியா தேங்க்யூ